விடைமேல் கொண்டு நின்றவர் முன் நின்றவர்தான். ஒருங்கிய நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து ஐயர் பெரும் கருணை திறம் போற்றும் பெரும் பேர் நேர்பெற்றார். அது கும்பரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஊரில் நிறைய இடங்களில் விழா நடக்கும். மயிலாப்பூரில், வான்மையூரில், ஒற்றியூரில், வலிதாயத்தில், திருவேற்காட்டில், வடதெருமுல்லை வாயிலில், எங்கே வேணால் நடக்கலாம். கூடுமானவர் அருகில் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அடியார்கள் போய் பாடினா நல்லது. அங்கே பாடுறதுக்கு நிறைய பதிகமும் பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க பெரியவங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம் சொன்னால் நெல்வாயில் அறத்துற பதிகம், அதை பாடலாம். நம்ம சாமி அப்பர் பெருமானா கற்றவர்களுடன் கனியை போற்றி சொல்லலாம். அதில் வரும் மலையான் மடந்தை மடாலா போற்றி போற்றி சொல்லும்போது சாமியுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். அதுக்கு பேர் அருள் சாம்பவ தீக்கைன்னு பேர். விழாவில் சாமி பார்க்கும்போது அருள் பல மடங்காக வரும். நான் நுட்பமாக சொல்லிடுறேன். சாமியை நீங்கள் கோயிலில் போய் கும்பிடலாம். கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வராமல் இல்லை, நிச்சயமாக வரும். ஒரு முறை வரும். நீங்கள் விடையில் பார்த்தீங்கன்னா 1000 முறை வரும். அதே தேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1000000 முறை வரும். எல்லாத்தையும் விட உசந்தது தேர் தான். இந்த ரதத்தில் சாமி வரும்போது அதை தான் பாடிட்டு போயிட்டாங்க. பேரானந்த வீதி பெருந்துறையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. அது ஆனந்தமாக பார்க்கணும். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் அப்படி பெரிய புராணம் சொல்லிட்டு அதுதான் மண்ணினில் பிறந்தார் பயன்.